வணக்கம். பரமார்த்த குரு கதைகள் கதையின் 14 உலக்கை பூஜை. அவர்கள் இருப்பிடமான மடத்துக்கு போய் சேர்ந்தவுடன் குருவுக்கு சேற்றில் விழுந்ததினால் இருப்பிடம் குளிர்ந்திருந்தது. அதனை அறிந்த குருவுக்கு முன்பு அந்தணன் சொன்ன ஆசன சீதம் சிவன் நாசம் என்ற சொல் ஞாபகத்துக்கு வந்தது. ஆசன சீதம் சிவன் நாசம் என்ற சொல்லை நினைத்து கொண்டே அன்று இரவு முழுவதும் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் தூக்கம் பிடிக்காமல் படுக்கையில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தார். சேற்றிலும் நீரிலும் நீண்ட நேரம் கிடந்ததால் தனக்கு சீதலம் ஏற்பட்டு விட்டதென்றும் அதனால் தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது எனவும் இரவு முழுவதும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தார். மறுநாள் காலையில் சீடர்களை அருகில் அழைத்தார். சீடர்கள் வந்து பார்த்தார்கள். அவருடைய கண்கள் குழி விழுந்தும் பஞ்சடைத்தும் இருந்தன. முகமெல்லாம் வெளுத்துவிட்டது. மேலும் முகம் சுருங்கிவிட்டது. வாய் உதடு உலர்ந்து விட்டது. பேச்சு குளறியது. பைத்தியம் பிடித்தது போல் பிதற்றினார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. ஆசன சீதம் சிவன் நாசம் என்ற வார்த்தையை மெல்லிய குரலில் முணங்கிக் கொண்டே இருந்தார். நான் இறக்கும் தருணம் மிக நெருங்கிவிட்டது. ஆகையால் நம் மடத்துக்கு பின்னாலேயே எனக்கு ஒரு சவக்குழி வெட்டுங்கள் என்று ஆணையிட்டார் பரமார்த்த குரு. சீடர்கள் பயத்துடன், ஏனையா இப்படி பிதற்றுகிறீர்கள் என கேட்டனர். ஆசன சீதம் சிவன் நாசம் என்று அந்தணன் சொன்னவை இப்போது உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். நேற்று சேற்றில் நீண்ட நேரம் கிடந்ததால் எனக்கு இருப்பிடம் குளிர்ச்சியாக இருக்கிறது. மேலும் இரவு முழுவதும் தூக்கமில்லை. ஆகையால் மரணம் நெருங்கிவிட்டது. புதைகுழி சீக்கிரம் வெட்ட ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். இதை கேட்ட சீடர்கள் அஞ்சினார்கள். குருவை பலவாறாக ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி தேற்றினார்கள். என்ன சொல்லியும் குரு பிதற்றிக் கொண்டே இருந்தார். குருவுக்கு ஏற்பட்டிருந்த கோளாறை நீக்க அவ்வூரில் குறி சொல்வதில் பிரசித்தி பெற்ற அசங்கதனை நாடினார்கள். அசங்கதன் வந்து குருவை பார்த்தான். எல்லா விவரங்களையும் நன்கு கேட்டறிந்தான். மேலும் அவன் குருவிடம் வந்து தங்களுக்கு ஒன்றுமில்லை, பயப்பட வேண்டாம் என்று சொன்னான். அதை கேட்ட குரு ஆசன சீதம் சிவன் நாசம் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ஆசன சூடு கண்டு அந்தணனை சாகடிக்க என்னால் முடியும். உடன் அந்த அந்தணனை எனக்கு காட்டுங்கள். அவனுக்கு உலக்கை பூஜை பண்ணினால் தங்களுக்கு ஏற்பட்ட கோளாறு எல்லாம் நீங்கிவிடும் என்றான். குருவும் சீடர்களும் வியப்பின் மிகுதியால், உலக்கை பூஜை என்று ஒரு பூஜையும் இருக்கிறதா? இதனை விளக்கமாக கூறு என்று வேண்டினர். இது எப்போதாவது அபூர்வமாக நடக்கக்கூடிய பூஜையே என்றான் அங்கதன். அதனை விவரமாக சொல்கிறேன், மிக கவனமாக கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தான். பணவசதி மிகுந்த ஒரு செட்டி ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் கடவுள் பக்தி மிகுந்தவன். தான தர்மங்கள் செய்வதிலும் சிறந்தவன். அவன் தினமும் சந்நியாசிகளுக்கு உணவளிப்பான். அதன் பின்தான் அவன் சாப்பிடுவான். செட்டியின் மனைவி சந்நியாசிகளுக்கு சோறு போடுவதை நிறுத்த நினைத்து ஒரு சூழ்ச்சி செய்தாள். கணவனிடத்தில் இது பற்றி சொன்னால் வருந்துவான் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் செட்டி தன் கடையில் இருந்தவாறே தெருவில் போய்க் கொண்டிருந்த ஒரு சந்நியாசிக்கு உணவளிப்பதற்காக அழைத்தான். செட்டிக்கு கடையில் பல வேலைகள் இருந்ததால் கடையில் வேலை பார்க்கும் பையனோடு சந்நியாசியை இருக்க செய்ய வேண்டுமென்றும் தன் மனைவியிடத்தில் கூட்டிச் செல்லும்படியும் கடைப்பையனிடம் சொல்லிவிட்டிருந்தான். அதன்படி செட்டியின் மனைவி சந்நியாசி உட்காருவதற்கு ஒரு பாய் போட்டு அதில் சந்நியாசியை அமரும்படி செய்தாள். அந்த சந்நியாசி இதற்கு முன் இங்கு வந்ததில்லை என அறிந்து கொண்டாள். உடனே வீட்டு முற்றத்தை பெருக்கினாள். சாணத்தை கரைத்து வீட்டை மெழுகி தீற்றினாள். தானும் நன்கு கால் கைகளை கழுவிக்கொண்டு நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இட்டுக்கொண்டாள். ஒரு மர உலக்கையை எடுத்து வந்து நீர் ஊற்றி நன்கு கழுவினாள். பின் உலக்கையை துடைத்து அதற்கு திருநீரு பூசினாள். சந்நியாசி பார்க்கும்படி அந்த உலக்கையை முற்றத்தில் வைத்தாள். பின் கீழே விழுந்து உலக்கையை வணங்கினாள். ஜபம் செய்வது போல் முணுமுணுவென்று மந்திரங்களை ஓதினாள். பின் உலக்கையில் உள்ள திருநீற்றை துணியால் துடைத்து விட்டாள். இச்செய்கையை எங்கும் பார்த்திராத சந்நியாசி ஆச்சரியத்தோடு, இது என்ன வழிபாடு என்று செட்டியின் மனைவியிடம் கேட்டான். அதற்கு அவள்,
இது எங்கள் குலதெய்வத்துக்கான சிறப்பு வழிபாடாகும் என்றாள். இதன் சிறப்பை செட்டி வந்ததும் நீ அறிவாய் என்றாள். பின் அவள் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டே, பாவம் இந்த சந்நியாசி, இவன் தலையில் இந்த உலக்கை விழப்போகிறதே என்று மிக மெல்லிய குரலில் சந்நியாசிக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக தனக்குத்தானே பேசுவது போல பேசினாள். இதனை கேட்ட சந்நியாசி தன்னை செட்டி உலக்கையால் அடித்து கொன்றுவிடுவான் என்று பயந்து அவ்விடத்தை விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மிக வேகமாக ஓடினான். தனது சூழ்ச்சியால் வெற்றி பெற்றமைக்காக தன்னைத்தானே பாராட்டி கொண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். சந்நியாசி சென்ற சிறிது நேரத்தில் செட்டி வீட்டிற்கு வந்தான். வீட்டில் சந்நியாசி இல்லாததை பார்த்து தன் மனைவியிடம், நான் அனுப்பிய சந்நியாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவள், அந்த சந்நியாசி இந்த உலக்கையே கேட்டான். அதற்கு நான் நீங்கள் வந்த பின் உங்களிடம் கேட்டுக்கொண்டு கொடுப்பதாக சொன்னேன். அவன் கோபித்து கொண்டு எழுந்து சென்று விட்டான் என்றாள். இதனை கேட்ட செட்டி, சந்நியாசிகள் விரும்பி கேட்டவற்றை கொடுப்பதுதானே சிறந்த தானமாகும். நீ உலக்கையை கொடுத்திருந்தால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன் இவ்வாறு செய்தாய் என மனைவியே திட்டினான். பின் உலக்கையை கையில் எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சந்நியாசியை தேடினான். இறுதியாக ஒரு வீதியில் அந்த சந்நியாசி இருப்பதை பார்த்த செட்டி கூவிக்கொண்டே சென்றான். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த சந்நியாசி செட்டி உலக்கையோடு வருவதை பார்த்து உலக்கையால் அடித்து தன்னை கொல்ல வருவதாக நினைத்து ஓட்டம் பிடித்தான். செட்டியும் அவனை விடாது விரட்டி சென்றான். இதை பார்த்த சந்நியாசி அதிவேகமாக ஓடினான். செட்டிக்கு அதிக வயதானபடியாலும் தொந்தியுடன் உள்ள பெருத்த உடம்பாதலாலும் சந்நியாசியை தொடர்ந்து ஓட முடியவில்லை. பின் வீட்டுக்கு திரும்பினான். இதுதான் உலக்கை பூஜை என்று சொல்லி முடித்த அசங்கதன் இப்பூஜையை தங்களுக்கு சாவுகாலம் கணித்து கூறிய அந்தரனுக்கு ஏவி அவனது இருப்பிடம் வெப்பம் தாக்கி மரணம் ஏற்படச் செய்வேன் என்றான். இக்கதையை கேட்ட பரமார்த்த குரு, மிக்க கேலி கூத்தான கதையாக இருக்கிறதே என்று சொல்லி உடல் குலுங்கச் சிரித்தார். குரு சிரிப்பதை பார்த்த அசங்கதன், அந்தனன் சொன்னபடி இருப்பிடம் இயல்பாகவே குளிர்ந்தால் மரணம்தான். ஆனால் தங்களுக்கு அப்படி ஏற்படவில்லை. சேற்றிலும் தண்ணீரிலும் நீண்ட நேரம் கிடந்தால் மரணம் ஏற்படாது. நீங்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ்வீர்கள். மரணத்தை பற்றிய கவலையை விடுங்கள் என்றான். தண்ணீரிலும் சேற்றிலும் இல்லாமலும் வேறு ஏதாவது காரணம் இல்லாமலும் ஆசனம் குளிர்ச்சியடைந்தால் அப்போதுதான் சாவு. ஆகையால் மரணத்தை பற்றிய பீதியை மறந்து நிம்மதியுடன் இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். அசங்கதன் வார்த்தைகளால் மனம் தேறிய குரு நன்கு உண்டு உடல் தேறி மகிழ்ச்சியுடன் இருந்தார். நன்றி.